சரிகமா கார்வா மினி தமிழ் என்ன என்ன பண்ண போறீங்க என்ன என்ன கொலை பண்ண போறீங்களா நான் பயப்பட மாட்டேன் சார் நான் வாழ்க்கையில இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல சார் நான் உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம ப்ளீஸ் சார் இப்பவே போலீஸ்ல போன் அடிக்கிறேன் சார் சார் கேளுங்க கொலைகாரங்க கொலைகாரங்க சார் ப்ளீஸ் கொலைகாரங்க ஆமா ஆமா நான் கொலைகாரி தான் போதுமா சார் நான் கொலைகாரி தான் நான் கொலை பண்ண நான் கொலைகாரி தான் நான் கொலைகாரி போதுமா அண்ணா நான் ஏன் கொலை பண்ணேன்னு தெரியுமா யாரோ சில பணக்கார படுபாவிங்களோட காம வெறுக்கு தங்கச்சிக்காக போங்க சார் போங்க இப்பவே போய் என் மேல கம்ப்ளைன்ட் கொடுங்க போய் கம்ப்ளைன்ட் கொடுங்க சார் நீங்க அதுக்கு முன்னாடி நீ யாருன்னு சொல்ல சொல்றேன் என் பேரு பிருந்தா நான் நர்சிங் படிச்சிருக்கேன் சென்னையில தான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தேன் அங்கிளும் அங்கதான் வேலை பார்த்தார் என் சொந்த ஊர் அத்திக்குளம் அங்க எனக்கு ஒரு அழகான குடும்பம் இருந்தது அன்பான அம்மா இருந்தாங்க எங்களை கண்மணி போல வச்சு காப்பாத்துற அப்பா இருந்தாரு இந்த உலகம் தனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போதுங்கிற கனவுகள்ல ஏக்கத்துல சந்தோஷத்துல வாழ துடிச்ச ஒரு தங்கச்சி இருந்தா பேரு மைதிலி நான் ராஜ்க்கு ஒரு கதை சொன்னேன்னு அது வேற யாரோட கதையும் இல்ல என் குடும்ப கதை தான் அதுல நந்தினின்னு ஒரு கேரக்டர் சொன்னேன் வேற யாரும் இல்ல என் தங்கச்சி மைத்திலி தான் மைத்திலி ரொம்ப புத்திசாலி நல்ல அழகு எங்க கிராமத்துல பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல படிச்சுட்டு அடுத்ததா படிக்க சென்னைக்கு வரணும் பெரிய லெவல்ல வாழ்க்கையில ஜெயிக்கணும் மேல் படிப்பு படிக்க வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆயிரம் கனவுகளோட இருந்தா இப்ப நீ நர்ஸ் ஆயிட்ட ஆமா சென்னைக்கு போய் வேலையில ஜாயின் பண்ண போற நான் உன்கிட்ட கேட்டது என்ன சாக்லேட் தானே கேட்ட அக்கா அவளோட கனவுகளுக்கு எல்லாம் இந்த கையால் ஆகாத அக்கா நான் தான் தண்ணி ஊத்தி வளர்த்துட்டு இருந்தேன் உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு போய் ஒரு நல்ல காலேஜா தேடி அங்க உன்னை சேர்த்து விட்டு உன்னை மேல மேல படிக்க வச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை பெரிய கலெக்டர் ஆக்கிடுவேன் போதுமா தேங்க்ஸ் அக்கா என் அன்பான தங்கச்சிய வெளிநாட்டுக்கு அனுப்பி பெரிய படிப்பு படிக்க வைக்க நான் சென்னையில ராப்பகலா நர்சிங் வேலை செஞ்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தேன் எல்லாமே நல்லாதான் போயிட்டு இருந்தது ஆனா திடீர்னு ஒரு நாள் எங்க அம்மா எனக்கு போன் பண்ணி பதட்டமா ஏதோ சொல்ல வந்தாங்க கூடி மூழ்கி போயிடுச்சுடே நாம மோசம் போயிட்டோண்டே ஆனா அப்ப எங்க அப்பா அதை தடுத்து எதோ சொல்லி சமாளிச்சு லைனை கட் பண்ணிட்டாரு நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம் எங்களை பத்தி கவலைப்படாம நீ உன் வேலையை பாரு நான் அங்க ஏதோ பிரச்சனைன்னு உணர்ந்து நான் திரும்ப போன் பண்ண அப்ப அம்மாவும் போன் எடுக்கல அப்பாவும் போன் எடுக்கல அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு போன் பண்ண ஆனா அவங்க என்கிட்ட பேச விரும்பல குடும்பத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு மனசு துடிச்சது ராத்திரி பூரா நெருப்புல விழுந்த மாதிரி துடிச்சு போன அன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்புறதா தான் இருந்தேன்
என் தங்கச்சி மயத்துல கிட்ட இருந்து போன் வந்தது. அவ அழுதுகிட்டே சொன்ன விஷயம் என் நெஞ்சு கொலைய வறுத்து போட்டுருச்சு. யாருன்னே தெரியாத நாலு மிருகங்க என்ன. என் மயத்தில் என்ன பாசத்தோட காக்கானு பாசத்தோட சொல்றத நான் கேட்டிருக்கேன். ஆனா அன்னைக்கு அவ அக்கான வேதனையோட கதர்னப்போ அந்த ஒரு வார்த்தையே என்ன ஒரு குலைச்சிருச்சு. அப்பவே என் மனசு சுக்கு நூறம் உடைஞ்சு போயிடுச்சு. இனிமே இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. நான் சாக போறேன். என்னோட முடிவை நானே தேடிக்கிறேன். இம்மயதில் சூசைட் பண்ணிக்கிட்டேன். கடைசியா அவ என்கிட்ட ஒரே ஒரு உதவி கேட்டா, அக்கா நீ எனக்காக ஒன்னே ஒன்னு செய்யணும், எந்த சட்டத்தையும் நீ நம்பாத, நீ சாவுக்கு காரணமானவங்கள நீதாக்கா பழி வாங்கணும். இத நீ பண்ணாதான் என்னோட ஆத்ம சாந்தி அடையும். அவ சொல்லிட்டு அத பார்த்து என் அம்மாவும் அப்பாவும் அவமானம் வேதனை தாங்க முடியாம அவங்களும் விஷம் குடிச்சு செத்துட்டாங்க. என் குடும்பமே இந்த கொலகார பாவிங்கனால நிர்மூலம் ஆயிடுச்சு. என் மயத்துல அப்படியே ரோஜா பூ மாதிரி அவ என்ன அக்கந்தா கூப்பிடுவா. ஆனா நான் அவளுக்கு அம்மாவா இருந்த, என் உயிரை கொடுத்த அவளை வளர்த்த. அனவஸ்தாக போறேன்னு சொன்னப்போ என்னால அவளை காப்பாத்த முடியலையே. அந்த சக்திய கடவுள் எனக்கு கொடுக்கலையே சார். அந்த வலியோ வேதனையோ இயலாமையும் தான் என் நெஞ்சு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒவ்வொரு நொடியும் வாரத்துக்கிட்டே இருக்கு. கடைசியா பேசின அந்த கடைசி வார்த்தைகள் ஒவ்வொன்னும் என் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு ரத்த காயமாவே இன்னும் இருக்கு. அவ இயலாம வேதனை அந்த கடைசி நிமிஷம் மரணம் போலும் இதயத்துல ஒரு பெரிய பாரமா இருந்து நான் வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் வாழ்க்கை பூரா சாகடிச்சுட்டே தான் இருக்கும் சார். நானும் செத்து போயிருப்பேன். என் தங்கச்சியோட கடைசி ஆசையை நிறைவேற்றணுங்கிற வெறி எனக்குள்ள வந்துச்சு. போலீஸ் என்ன தேடிச்சு, அதனால நானும் ஹாஸ்டல்ல தற்கொலை பண்ணிக்கிட்டதா ஒரு செட்டப் பண்ணிட்டு முதல்ல போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சேன். பவானின்னு என் பேரையும் மாத்தி என் கெட்டப்பையும் மாத்திக்கிட்ட. என் தங்கச்சிய நாசம் பண்ணவங்கள மாணிக்கம் அங்கிள் உதவியோட நான் தேட ஆரம்பிச்சேன். இந்த பணக்காரங்களுக்கும் அந்த பணம் இருக்கிற திமிர்ல எல்லா தப்பையும் தைரியமா செய்யறவங்களுக்கும் இந்த சட்டம் என்ன சார் பெருசா தண்டனையை கொடுத்துற போது? ஒரு ஒரு 7-8 வருஷம் தண்டனை கொடுத்துருமா? அந்த தீர்ப்போட ஈரம் காயறதுக்குள்ள அவங்களுக்கு பெயில் கிடைச்சிரும்ல.
கண்ண கட்டிக்கிட்டு அந்த நீதி தேவதை கொடுக்கற தண்டனை என் தங்கச்சிக்கு நடந்த கொடுமைக்கும் என் தங்கச்சியை காப்பாத்த முடியாம நான் துடிச்ச துடிப்புக்கும் என் குடும்பத்தை நான் இழந்து பட்ட வலி வேதனைக்கும் ஈடாக முடியுமா? இதுக்கெல்லாம் காரணமான அந்த அயோக்கியனுங்க இந்த உலகத்துல வாழணுமா சார்? இல்ல என் தங்கச்சி மாதிரி துடி துடிச்சு சாகணுமா? அதனாலதான் எது நியாயமான தண்டனைன்னு நானே முடிவெடுத்தேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க எது நியாயமான தண்டனை? சட்டம் என்னதான் நியாயமான தீர்ப்பு சொன்னாலும் அந்த அயோக்கியனுங்களுக்கு ஆயுள் தண்டனையே கிடைச்சாலும் அந்த விக்கி பெரிய கோடீஸ்வரன், அதனால பணத்தை வச்சு சட்டத்தையும் தன்னோட சுதந்திரத்தையும் சுலபமா விலைக்கு வாங்கிட முடியுமே. ஆனா நான் இழந்த என் குடும்பம் எனக்கு திரும்ப கிடைக்குமா? என் உயிருக்கு உயிரான தங்கச்சி எனக்கு மறுபடியும் கிடைப்பாளா? நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு ஜென்மமே எடுத்தாலும் மறுபடியும் பொறந்து வந்தாலும் நாங்க மறுபடியும் சந்திக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார், நாங்க மறுபடியும் அக்கா தங்கச்சி ஆக முடியுமா? சொல்லுங்க சார், நான் இந்த ஜென்மத்துல இழந்தத இன்னும் எத்தனை ஜென்மம் பிறந்தாலும் எனக்கு கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு அரிய பொக்கிஷத்தை என் தங்கச்சி என் கையில இருந்து பிடுங்கிட்டாங்களே சார், அந்த பாவிங்க. எனக்கு திரும்ப கிடைக்கவே மாட்டாளே, நான் என்ன பண்றது? நான் என்ன சார் பண்றது சொல்லுங்க. அதான் கண்ணுக்கே தெரியாத அந்த விரோதிகளை கண்டுபிடிச்சு பழி வாங்கறதுக்கு எனக்கு ஒரு திறமையான மனுஷன் தேவைப்பட்டார். அப்பதான் நாங்க உங்களை பார்த்தோம். ஒரு பொண்ணுக்கு ரோட்ல நடந்த அநியாயத்தை பார்த்து நீங்க பொங்கி அந்த ரவுடிய துரத்தி அடிச்சத பார்த்தோம். ப்ளீஸ் சார், என்ன காப்பாத்துங்க சார். என் திட்டத்துக்கு நீங்க உதவி பண்ணுவீங்கன்னு தோணுச்சு, அதனாலதான் என் சுயநலத்துக்காக நான் உங்களை பயன்படுத்திக்கிட்டேன். தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் சார், என் தங்கச்சின் மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இன்னும் எத்தனையோ பெண்களுக்கு இதே மாதிரி வன்கொடுமை நடந்துட்டேதான் இருக்கு. வயசு பொண்ணுங்க, வயசுக்கே வராத பொண்ணுங்க, 10 வயசு சிறுமி, 2 வயசு குழந்தை, ஏன் 10 மாசம் குழந்தைய கூட விட்டு வைக்காத இந்த அயோக்கிய ராஸ்கல் பசங்க, மனுஷ மிருகங்களுக்குள்ள எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்ரம். தன்னோட மகளா, பேத்தியா, பச்சளம் குழந்தையா பாசத்தோட பார்க்க வேண்டியவங்களை எப்படி சில மிருகங்கள் காமத்தோட பாக்குறாங்க? அவங்களெல்லாம் கொல்லாம வர என்ன செய்யறது? மைத்திலியோட மரணத்துக்கு மட்டும் நியாயம் கிடைச்சா போதாது, மைத்திலி மாதிரி அநியாயமா கற்பழிக்கப்பட்டு செத்து போன ஒவ்வொரு பொண்ணும் என் தங்கச்சிதான். ஒவ்வொருத்தையும் ஏன் மைதிலிதான். இப்ப சொல்றேன் சார், நான் இந்த அயோக்கிய பசங்களை இப்படிதான் வேட்டையாடி கொள்ளுவேன். இப்ப போலீஸ்க்கு போறீங்களா சார்? போங்க சார், போங்க, போய் தாராளமா சொல்லுங்க, என்ன புடிச்சு கொடுங்க சார், புடிச்சு கொடுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. என் தங்கச்சிய கற்பழிச்சு நாசமாக்கி கொன்னவனுங்கள நானே வேட்டையாடி என் கையால கொன்னுட்டு நானே அப்புறம் போலீஸ் கிட்ட போய் சரண்டர் ஆயிடுறேன். எனக்கு இந்த ஒரு உதவிய மட்டும் நீங்க பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார்.
ப்ளீஸ் சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் உங்க கால பிடிக்கிற ப்ளீஸ் சார். அடிச்சுதான் கொலகாரி இல்லம்மா, நீ தர்மத்தின் தேவதை, நியாயத்தோட தராசு. நீ செஞ்சதும் செய்ய போறதும் ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம். எத்தனையோ நல்லவங்களுக்கு மத்தியில காம வெறி பிடிச்ச இந்த விக்கி மாதிரி சில பணக்கார பசங்களும் இருக்கதான் செய்றாங்க. இந்த மாதிரி மிருகங்கள் கிட்ட சில பெண்கள் உங்களை நம்பி வந்தேனே, என்னை ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு கத்தி அழுதாலும், அண்ணா அண்ணான்னு கதறி அழுதாலும், இவருக்கு இல்லாம அந்த பாவிங்க செய்யற பாவம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அந்த மிருகங்களை இவருக்கு இல்லாம வேட்டையாடிதான் நம்ம கொலை பண்ணணும். வழி சரியான வழி. நான் யாருக்குமே பிரயோஜனம் இல்லாதவன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நான் இப்ப சொல்றேன், இந்த நிமிஷத்திலிருந்து இந்த ஹாசனோட உடல் பொருள் ஆவி எல்லாமே உன்னோட லட்சியத்துக்கு மட்டும்தான் சொந்தம். உன் தங்கச்சிய நாசம் பண்ணவங்களை நீ தைரியமா வேட்டையாடு. என் உயிர் போற வரைக்கும் நான் உன் கூட துணையா நிப்பேன். அஞ்சுல சூரியன், ஆறுல சுக்கரன், ஏழுல புதன். வணக்கம் ஜோசியரையா. வணக்கம்மா, உட்காருங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, என்ன விசேஷம்? இதுக்கு மேலே நான் இங்க இருந்தேன் வச்சுக்கோங்களேன், என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டுருமா. நான் போறேம்மா, நான் போறேன், நான் போறேம்மா, எல்லாத்தையும் விட்டுட்டு போறேம்மா, ப்ளீஸ். என் மகன் சபரி ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கய்யா. கல்யாணம் பண்ணி விவாகரத்து ஆயிடுச்சு, இன்னொரு கல்யாணமும் பண்ணா. அந்த குடும்ப வாழ்க்கையிலயும் என் புள்ள நிம்மதியா இல்ல. நீங்க தான் அவன் ஜாதகத்தை கொஞ்சம் பார்த்து சொல்லணும். என் மகன் மருமக ரெண்டு பேர் ஜாதகத்தையும் நான் கொண்டு வந்திருக்கேன், கொடுங்க பாக்கலாம். பெருமாளே போற்றி போற்றி, பத்மாவதி தாயே போற்றி போற்றி. யார் அவ? இவ்ளோ கலாட்டா பண்றா? ஓ சக்கலத்தியா, அவ புருஷன் நீ வச்சிருக்கேங்கிற அவதான் போட்டோவை ஆதாரமா காட்டினாலே. கோர்ட்டுக்கு கிளம்பல? இல்ல. ஏன் கோர்ட்டுக்கு போக பிடிக்கல? முதல்ல இங்க இருந்து எழுந்துரு, எழுந்துருடி. இந்த வக்கீல் தொழில எவ்வளவு நேசிச்ச ஆரம்பிச்ச, இப்போ கோர்ட்டுக்கு போக பிடிக்கலங்கிற. அடுத்து உங்க பிரச்சனைக்காக நான் கோர்ட்டுக்கு போக ஆசைப்பட்டேன்,
இப்ப ஏன் பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன்? லேகா, ஒண்ணும் தெரியாதது மாதிரி கேக்குறியே, நான் எப்படி போவேன்? அந்த சரண்யா அங்க இருக்கிறவங்க அத்தனை பேர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்திட்டான். சில பேர் வீடியோ கூட எடுத்தாங்க. நான் இப்ப போனா அவங்க மட்டும் இல்ல, கோர்ட்ல இருக்கிற சுவரு செங்கல் கூட என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கும். ஏமா, உங்க பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஜாதகத்துக்கும் பொருத்த பாக்கலையா? இல்லங்கய்யா. அதான் பாத்துக்கணுமா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்கய்யா. இந்த சரண்யாங்கிற ஜாதகத்துல மாங்கல்ய பலம் இல்லமா, தாலி பாகியம் ஸ்ட்ராங்கா இல்ல, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.